வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நெல் வயலில் இலைக்கருகள் நோய் அது எங்கே பார்த்தாலும் பரவுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எல்லா விவசாயிகளும் இப்போ கமாண்டில் பார்த்திங்கன்னா, என்னோடய வயலில் பார்த்திங்கன்னா நெல் இலைக்கருகள் நோய் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு இயற்கை முறையில் என்ன தீர்வு, அப்படி இல்லைன்னா செயற்கையான மருந்து என்ன அடித்து அதை கட்டுப்படுத்துறது, நோய் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கூடவே இருக்க இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் வர ஆளுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி விவசாயிகளே, நம்ம சேனலை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த தற்போது நிலவும் இந்த மேகமூட்டமான வானிலை மற்றும் இரவில் அதிக ஈரப்பதம் போன்றவை இதுக்கு மெயின் காரணங்க. அதே மாதிரி இந்த நெற்பயிரில் இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோய் தாக்குதல் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த நோயை வந்து நம்ம ஆரம்பத்திலே கண்ட்ரோல் பண்ணிடணும், இல்லைனா இது நமக்கு மகசூல் இழப்பீடு தருங்க. இந்த நோயோட அறிகுறி பார்த்திங்கன்னா, நெற்பயிரில் வந்து வாடலாக இருக்கும், நுனியிலேருந்து அப்படியே சுருண்டு வந்த மாதிரி இருக்கும், அப்படியே மஞ்சள் கலராக அப்படியே இதாக இருக்கும். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நடுநட்டு 3-4 வாரங்களில் தான் தூர் பிடிக்கும் தருவத்தில் தான் இந்த நோய் உருவாகும். இலைக்கருகள் நோயின் ஆரம்ப நிலை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் வெளிநிற மஞ்சள் நிறத்தில் இந்த இருக்க பாருங்க, இந்த படத்தில் காட்டுமா நீர்க்கசி உள்ள புள்ளிகள் போல். இந்த மாரி எப்படி இருக்கும்னா, நீங்கள் காலை நேரத்தில் வயலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கசியில் அப்படியே முட்டும் புள்ளி மாரி இருக்கும். இது மாதிரி இருந்தால் அது இலைக்கருகள் நோய் தான் அப்படின்றத நீங்கள் இதை பண்ணிக்கணும். அதேமாரி இலை நுனியில் தோன்றி கீழ் நோக்கி விளிம்பில் பரவும், இதனால் இலை நுனி மற்றும் விளிம்புகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து விடும். ஃபுல் சருகும் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக அப்படியே காய்ஞ்ச மாரி ஆகிடும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த பிளாஸ்டிக் கப்பு இருக்குல்ல, அதில் தண்ணியை சுத்தமான தண்ணியை பிடிச்சி இந்த இலைகளை ஒரு 10-15 இலைகளை வெட்டி அந்த பிளாஸ்டிக் கப்பில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இலையில் சற்று குழாயிலிருந்து வெள்ளை நிற திரவமாக பாக்டீரியா வெளியேறுறது நல்லாவே தெரியுங்க அந்த இதில். அதே மாதிரி இந்த நோய் பரவிடுச்சுன்னா ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி வைக்காதீங்க. அதே மாதிரி பயிர்கள் நெருக்கமாக இருந்தாலும் இது பரவறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி ஒரு வயல்லேருந்து இன்னொரு வயலுக்கு தண்ணி வைக்காதீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த நோய் வந்த வயலில் தண்ணியை சுத்தமாக வடிகட்டி பழைய தண்ணி வச்சுருக்காதீங்க. புது தண்ணி நம்ம வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தழைச்சத்தை வந்து மொத்தமாக கொடுக்காதீங்க, பிரித்து கொடுங்க. சரி ஓகே வந்துடுச்சு, இயற்கை முறையில் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் இந்த முறையை பயன்படுத்துங்க. ஒன்றும் இல்லைங்க, பசுஞ்சாணம் கரைசல் தெளிக்கணும், அதுதான் ஒரே தீர்வு இயற்கை முறையில். ஒரு ஏக்கருக்கு 40 கிலோ பசுஞ்சாணத்தை 10 லிட்டர் நீரில் கரைத்து ஒரு இரவு மட்டும் வைத்திருந்து மறுநாள் கரைசலை வடிகட்டி தெளிந்த பசுஞ்சாண கரைசல் இருக்குது பாருங்க, அதை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து 200 லிட்டர் கரைசலாக தயாரித்து கைத்தெளிப்பான் மூலம் மாலை நேரத்தில் நல்லா பயிர்கள் நினைகிற மாதிரி தெளிக்கணுங்க. இது வந்து இயற்கை முறை. சரி இப்போ நம்ம செயற்கை, ஏன்னா சில விவசாயிகள் நீங்கள் செயற்கை இது மட்டும்தான் கெமிக்கல் மட்டும்தான் சொல்கிறீங்கன்றீங்க, அதனால தான் அந்த முறையை பயன்படுத்துங்க. நோயோட பாதிப்பு அதிகமாக இருக்குது
அப்படின்ற நாசாயில் என்ன பண்ணுறீங்கன்னா, மைசின் அப்படின்ற மருந்து தாங்க இதுக்கு பெஸ்ட்டான மருந்து. இந்த மருந்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வயலில் பாதிக்கப்பட்டதை ஒன்றும் பண்ண முடியாது, புதுசாக பாதிக்காது. அதேமாதிரி உங்கள் வயலை சுற்றி பக்கத்து வயலில் இருந்தாலும் உங்கள் வயலுக்கு பரவவே பரவாது. இந்த மைசினோட ஜிங்க் ப்ளஸ் டானிக் இருக்குது, ஜிங்க் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, துத்துநாகம்தான். ஏக்கருக்கு 1.5 லிட்டர் கொடுங்க. ஏன்னா துத்துநாக சத்து இருந்தாலே பயிர்கள் நோய்களை எதிர்ப்பு சக்திகளை தாங்கி வளரக்கூடிய. அதனால் இந்த மைசின் ப்ளஸ் இந்த துத்துநாகம் ஜிங்க் ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க விவசாயிகளே. பயன்படுத்திங்கன்னா பயிர் வந்து நீங்கள் அடித்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் கரும்பச்சையாக மாறிடும், இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபட்டுடும், பயிர் திரும்பி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த நோய் வந்துடுச்சுன்னா பயிர்கள் அப்படியே மஞ்சளாக பயிர்கள்லாம் உட்காந்துரும். அதனால் இந்த நோய் பாதிப்பை உடனே கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான தீர்வும் நான் கொடுத்துருக்கேன் விவசாயிகளே. அதை பார்த்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றதான் இந்த வீடியோ போட்டதை நம்மளோட நோக்கமே. மேலும் இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி விவசாயிகளே.